கர்ப்பதாமி. ஆமா அப்படியா, ரேணி குண்டான். என்னடா வேணும் உனக்கு? மூணு மாசமா சுவாமி கல்யாணம். நான் பாட்டு பாடினா என்னடா புரிஞ்சது? கல்யாண பொண்ணு உனக்கு வேணும், அவ்வளோதானடா விஷயம். கட்டிட்டோம். எந்த வேதனையும் அடைய வேண்டாம். தை மாதோட பொறுமையாரு, நான் கல்யாணத்தை நடத்தி வைக்க மாங்கல்யம் எடுத்து கொடுக்க நான் வருவேன். போடு கருப்பசாமி, மேலே கிடைச்சிடும். இந்த பணம் உண்டு, பேசிக்க நீ பேசு. திண்டி வரும், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். உலகத்திலே பிரத்தியாருடைய மனதை ஈர்க்கின்ற மலரின் பெயர் என்ன? பிச்சி அரும்பு. மனதை மயக்கும் மலரின் பெயர் என்ன? மல்லிகை. மல்லிகை மயக்கும், பிச்சி ஈர்க்கும். அதனால்தான் நம்ம அம்மா எதுக்கு மாளுக்கு என்ன பூ போடுவோம்? பிச்சி பூ போடுவோம். ஏன்? அந்த பிச்சி பூ போட்டா தான் இந்த மக்கள்லாம் கும்பிடும்போது அவளை நினைச்சு நினைச்சு உருகி கும்பிடுவாங்களாம். அதான் அவ பிச்சி பூ கேட்பான். புரியுதா உங்களுக்கு? நீ எனக்கு பிச்சி பூ தந்திருக்க, உன் மனதை நான் ஈர்த்துக்கிட்டேன், உன் எண்ணத்தை நிறைவேற்றி வெற்றியாக்கி தரேன். கோடி கோடியா நீ வாங்கிடுவ, அதை கொண்டு வந்து என் தலையில தட்டணும்னு நீ நினைச்சிருக்கலாம். மறக்கும் போ. கட்டி விடு, கணவன் மனைவி உடலை பத்தி சொல்லணுமா, உத்தியோகத்தை பத்தி சொல்லணுமா? எதுவும் கவர்மெண்ட் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாளா? வேலைக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாப்பா? நிம்மதி இருக்கா? சரி, இப்ப வேற என்னடா வேணும் உனக்கு? இவ்வளவுதானா? கண்ண மூடுறா, கால வந்துடுவாரா, பாருடா உன்ன. நீ உட்கார், நீ அங்க இஷ்டப்படுற உட்காரு. அதுக்கு வேற பை இடத்தை வித்து தந்துட்டா என் கோயில் அன்னதான தர்மத்துக்கு நீ எவ்வளவு பங்கு தருவ? இந்தாடா வெற்றியாயாச்சு. இந்த கனியை கொண்டு அந்த இடத்துல போடுறேன். ஐப்பசி மாதம் அட்வான்ஸ் வாங்குறேன், தை மாதம் பத்திரத்தை முடிக்க, தை 24க்குள்ள என் பங்கு கொண்டு வந்து சேர்க்க. இந்த அப்படி நல்லா இருக்கு. ஓடு. உன்னுடைய பணத்தை ஒருத்தன் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேதான், அது மண்ணு விலை சம்பந்தமான விஷயம். அந்த பணத்தை உனக்கு வாங்கி தந்துட்டா போதுங்களா? இப்போ அந்த பணத்தை மூணுல ஒரு பங்கு முதல்ல கிடைக்கும், ஆனா அதுக்கு மேல தர்றதுக்கு அடுத்த உத்தரவுல வாங்கி தரேன். இன்னொரு 10 நாள் நான் உங்களுக்கு வசப்படுமா வாங்கி தந்துடுறேன். வெற்றி உண்டு. யாருக்கு வந்திருக்கு? அதை ஆர்வசிக்கு செல்லாம கரைச்சி தந்துடுறேன். போலாம், கவலையே படக்கூடாது. கர்ப்பதாமி புதுக்கோட்டை, என் மகனுக்கு திருமணம் நடக்கிறது கேட்டு வந்தவனுக்கு அந்த மனதுக்குள்ள எந்த ஒரு பங்கமும் இல்லப்பா. அந்த மனதை உன் குடும்பத்துக்கு உகந்ததா ஆக்கி தெளிவாக உன் பிள்ளைய வாழ வச்சுட்டாரேன். நீ நினைக்கிற இடத்துல மாப்பிள்ளைய பார்த்து தை மாதத்தோட நிர்ணயம் பண்ணி வைகாசில கல்யாணம் முடிச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். அம்மா பராசக்தி என்ன பேசுது? அப்படியா, கொடுக்கலாமா? இந்த மலரை உன் பிள்ளைய சூடிக்கிட சொல்லு. மனமாலை பிறந்தாச்சு, மணக்கும் வாழ்க்கையும் சிறக்கும். நல்லாரு மகனே, ஆனந்தமாயிரு. காயும் கனியாகும். கொஞ்சம் மனச கொஞ்சம் அடக்குங்க. ஏன் முன்னாட உங்களுடைய ஊருக்கு தென்பால் போய் பார்த்தேன், ஐயனார் இருக்காரு. என்னப்பா சரானா? அங்க துணையாக வீரனார் இருக்கான். அந்த எல்லைகளை என் தங்கை காமாட்சி ஒருத்தி குடியிருக்கா. உண்மையல்லையா? உன்னுடைய வீட்டுக்குள்ள ஆதியில் மண் சம்பந்தமான, என்ன சம்பந்தமான? மண். மனைகள் சம்பந்தமான போட்டி பொறாமையில் சில பாவங்கள் செய்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது உங்களுடைய மேனி எல்லாம் வேதனைக்குரியதாகவும், உங்களுடைய சொத்துக்கள் விரயத்துக்குரியதாகவும், உங்களுடைய வாரிசுகள் வருத்தத்துக்குரிய
ஆகமாக இருந்து வாழ்வதே ஏன் என்ற ஒரு கேள்வியில் உங்க உள்ளம் தொங்கிக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா தப்பா கால் வந்துட்டு வாங்க. பக்கத்தில் வரலாம். இதுக்கு பரிகாரமாக சில இடங்களில் போய் கேட்டு தோத்து போனமே தவிர நமக்கு வெற்றி கிடைக்கல. உண்மையா இல்லையா? உன் வீட்டுக்குள்ள என்ன மனதார கூட்டிட்டு போ. நான் வந்து கால் மிதிச்ச உடனே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க. சந்தோஷம் தானே? அவனை பேச வச்சிருமே. இன்னும் ஒன்றரை மாதத்துல அவனுடைய வாய் திறந்துடும். தைரியமா இருக்கலாம், படிச்சு வருவான். இந்த கவர்மெண்ட்ல பெரிய போஸ்டிங்ல இருப்பான் அவன். அவனை நான் காப்பாத்திட்டேன். கால் வந்துட்டு வருவான். இத பையனுக்கு இந்த கனிய கொடு சாப்பிடறதுக்கு, இத வீட்டுல வச்சு சாமி கும்பிடு, இத பொண்ணுக்கு கொடு. எல்லாம் ஜெயிச்சு வந்துருவீங்க, வெற்றி உண்டு. கொஞ்சம் பணங்கள் வெளியில கணக்கு வர வச்சு தாரேன். தைரியமா இருங்க சின்ன மக்களே, ஆனந்தமாக இருங்க. அதெல்லாம் மாறிடும், தைரியமா இருக்கும், ஒண்ணும் குழப்பம் இல்ல. உள்ளம்தான் என்னது? உள்ளம்தான் நல்லா நல்லா நல்லா. ஆனா மதுரை இது இருக்கா சாமி கேட்டக்கூடாது. மானாமதுரை உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? சண்டை போட்டிருக்காரா? நான் புரிஞ்ச மனத்துக்கும் உனக்கும் அடிக்கடி போராட்டம் நடக்கு. கேட்டா பிடிவாதம் பிடிச்ச கழுதையை கட்டி என் தலையில வச்சுட்டாங்க. சொல்லுதத கேட்க மாட்டேக்கான். அவ என்ன புருஷனை புண்டாட்டியா நினைச்சுட்டு அவன் புருஷ மாதிரி நடக்க நினைக்கான் அப்படின்னு அவன் என்கிட்ட குற்றம் சொல்லுதான் உன்னை பத்தி. புரியுதா? அதனால உன் பலத்தை மாத்தவா, அவன் பலத்தை மாத்தவா, அவன் பணத்தை பார்த்து உனக்கு கட்டுப்பட வைக்கணும். ஒரு மருந்து தான் வயத்துக்குள்ள பருத்தியா? கால் விட்டோம். தங்கமான பிள்ளை, நல்ல பிள்ளை. நம்ம பிள்ளைய யாரும் வாழ வைக்கணும், நம்ம தானே வாழ வைக்கணும். வாங்க, எந்த பிரிவும் பிரச்சனை இல்லாம ஒரு கூட்டு கிளியா வாழ வச்சா போதும்னா. வெரி குட், வெரி குட். இந்த அப்படி மெட்ராஸ் கூப்பிடுவோம் போ. நெட்டி உண்டு அசத்து வாவா. வேலை வாய்ப்பை தந்துடுறேன். நவம்பர்ல கிடைக்கி அசதிக்கா நல்லாரு. வெளிநாட்டுக்கு போன பிளான் போடுவோம். அதை விட்டுறாத புறணி கேட்காம பேர கூடாது. அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல்லு, காப்பாய் தரேன். போயிட்டு கடன் பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன். நீ எம்பி பக்கத்துல இருக்கியா? நீ எம்பி பக்கத்துல இருக்கியா? இன்னொரு காண்டு நீக்கணும்ாயிருக்கு. பல கோடி ரூபாய்க்குரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு உருவாகுது, அதை உனக்கே தாரேன். உன் கடன் தந்துடும், உன் வாழ்க்கையும் நிறைவாயிரும். நல்லா இருந்தா மகனே, ஆனந்தமா போயிட்டான். ஆமா, அது கிடைச்சாச்சு. தைரியம் மாறு, என்னுடைய ஹெல்ப்பால அது கிடைக்கும். அசத்துடா, ஓடுறா ஓடுறா. அதே சென்னை கன்ஸ்ட்ரக்ஷன் கர்புதானி ஆர்டர் பேசுறேன், ஆனா அது நினைச்சு எனக்கு நின்று தொழிலா நிக்க மாட்டேக்கு. என்கிட்ட பேசி இன்னொருத்த பேசி கணக்கு முடிச்சு போய்கிட்டு இருக்காங்க. நான் கட்டணுங்கிற பில்டிங்க போய் நான் போகையில பார்க்க இன்னொருத்த கட்டிக்கிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் குழப்பம் வந்தா நான் எப்படி நான் வாழ முடியும் கருசாமி? எனக்கு பேசுறது எனக்கே வரணும், ஆனா எனக்கு நிறைய ஆர்டரும் வரணும். அதை எனக்கு நீங்க பண்ணித்தாங்க. எந்த நேரகாலம் இருந்தாலும் பரவாயில்ல, யாரு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. இதை நீங்க எனக்கு செஞ்சு தந்தீங்கன்னா என்னால முடிஞ்சத இந்த கோயிலுக்கு அன்னதானத்துக்கோ கெட்டடத்துக்கோ மனதார தாரன்னு உன் உள்ளத்துக்குள்ள வேண்டிக்கிட்டியா? உண்மையா இல்லையா மகனே? அப்படியே நடத்தி தாரேன். கால் ஒன்று வாடா. என் பிள்ளைக்கு வெட்டிமான விடா, என் செல்ல மகனுக்கு வெட்டிமான. நிறைய பில்டிங் வருது, யாரும் குறுக்கிட மாட்டான். நான் இன்னும் உனக்கு வெற்றி ஆகிதாரே, சந்தோஷமா இரு. சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் இடையில ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட். அசத்திகா ஓடு. கர்பதானி, ஆமா ஆமா,
தன் குடும்பத்தில் கடன்களும் மனவேதனையும் அடைந்து நிம்மதி இல்லாமல் குறைக்கின்றாள் ஒரு மங்கை. இந்த கடன்கள் இருந்து உன்னை நான் மீட்டி தரணும். அதே மாதிரி பார்க்கிற தொழில இப்ப வேதனையும் துன்பமும் இருக்கு, அதை நிம்மதியாக்கி வழிவகுத்து தந்தா போதும்ல. கால் ஒன்று வா, இலங்கைக்கு யார் போறா என்று கேட்போம். இலங்கையா உங்களுக்கு? சென்னை. இலங்கையில யார் இருக்காங்களா? யார் இருக்கா? அம்மா. உங்க அம்மா? உங்க அம்மாட்ட எதுவும் பேசல? இலங்கைக்கு பேசல. ஏன்னா இலங்கையில இருந்து ஒரு செய்தி வருது, அது என்னன்னு பார்த்தேன். கொஞ்சம் கண்ண முடிக்கா பார்ப்போம். உன் பிள்ளைங்களுக்கு அரசு உத்தியோகம் இந்தியா கவர்மெண்ட்ல கிடைக்கும். உன் கடனையும் திரு தார இப்ப பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கு இளைஞ்செல்லாம் ஆக்கி ஒரு நிதி உதவி செஞ்சு தந்தா போதும்ல. காலம் தோ குபேர சம்பத்து பெறுவாய், நிறைந்த பணம் பெறுவாய். நல்லாறு மகளே, ஐஸ்வர்யமாக இருப்பாயாக. பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோதை கேட்க பின்பும் பள்ளி சொல்ல மனவல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ. நீங்க இந்துலா, நான் இந்த பாட்டை பாடலாமா? பாடக்கூடாதா? உங்க இடத்துக்கு எதிரியா இருக்கவரே அவன் தான். அவனை வெளியே விரட்டியாச்சுன்னா உன் இடம் உனக்கு வந்தாச்சு. அந்த கடைய செம்மையாக நினைச்சு தந்துடுறேன். உங்க பணத்தையும் மீட்டி சொத்தமும் உன்னை அனுபவிக்க விட்டுறேன். போதுமில்லாது கால் ஒன்று. அந்த லோனை அடைச்சி செம்மையாகி தரேன். அதுக்கு டேக் ஓவர் பண்ணி மாத்தி தந்துடுறேன். இந்த அப்படி நல்லா இருக்கும். குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டு கடன் மற்றும் அடமான கடன், ஓட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை, ஐடி தேவையில்லை, வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949406.